ஹரிஷ் கல்யாணோட பார்க்கிங் படத்துலேருந்து ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக் அண்ட் தேர்ட் லுக் போஸ்டர்ஸ்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணம் இந்துஜாவும் லீட் ரோலில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் தான் மியூசிக் போடுறாரு. ஹரிஷ் கல்யாணுடைய பர்த்டே அப்படின்ற காரணத்தினால ஒரு சில போஸ்டர்ஸ்லாம் கூட அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய அடுத்தடுத்த படங்கள்லாம் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசல், லப்பர் பந்து, எல்ஜிஎம், 100 கோடி வானவில், இந்தந்த படங்கள் தான் ஹரிஷ் கல்யாணுடைய அடுத்த கைவரிசையாக அவருக்கு இப்போ இருக்குது. பிரபாஸோட நடிப்பில் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் ஆதி புருஷ். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மித்தலாஜிக்கல் ஆக்ஷன் ட்ராமா மூவியாக படத்தை எடுத்திருந்தாங்க. அதுவும் 3D தொழில்நுட்பத்தில் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆன அப்போது கலவையான விமர்சனங்கள் தான் இந்த படத்துக்கு கிடச்சிருந்துச்சு. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 10 நாளில் 450 கோடியை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வாரி கொடுத்துருக்கு. இந்த படத்தில் பிரபாஸ், சைஃப் அலிகான், கிருத்தி சனோன் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. லியோவிலேருந்து நா ரெடி அப்படின்ற சாங் இப்போ ரீசெண்டாக தான் தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிருந்துச்சு. சாங் ரிலீஸ் ஆனதுலேருந்தே அந்த சாங்கில் இருக்கக்கூடிய லிரிக்ஸ் மேலே ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் இப்போது நா ரெடி சாங்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமரை ஆட் பண்ணியிருக்காங்க. துல்கர் சல்மானோட கிங் ஆஃப் கோத்தா படத்தோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் செம்ம சூப்பராகவே இருக்குது. அதுவும் டீசரில் வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் மூவியாக ரெடி ஆயிருக்கு. இந்த படத்தில் துல்கர் சல்மான், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அனிகா சுரேந்திரன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஷாருக்கானோட ஜவான் படத்தோட டீசர் ஜூலை 1st week அப்படின்னா 2nd week ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான நியூஸஸ் எல்லாமே இப்போது வந்திருக்கு. ஷாருக்கானோட இந்த ஜவான் மூவியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹட்லி தான் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் நயன்தாரா, யோகி பாபு, விஜய் சேதுபதி இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் பற்றின அப்டேட் கூடிய சீக்கிரமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வரத்துக்கு, டீசர் அப்டேட் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேப்டன் மில்லரோட ஆடியோ ரைட்ஸை சரிகமாக வாங்கியிருக்காங்க. இது அஃபீஷியலாகவே இப்போ ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கேப்டன் மில்லர் பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. அருண் மாத்தேஸ்வரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. கேப்டன் மில்லரோட ஃபஸ்ட் லுக் இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்காக பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வரட்டும், எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். டிடிஎஃப் வாசனோட ஃபஸ்ட்டு மூவியான மஞ்சள் வீரன் படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. 299 km/h வேகத்தில் படப்பிடிப்பு ஆரம்பம் அப்படின்ற மாதிரி போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. டிமாண்டி காலனி 2 ஃபுல் ஷூட்டிங்கையும் இப்போ முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு சில போஸ்டர்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிமாண்டி காலனி 2 அஜய் ஞானமுத்து தான் டைரக்ட் பண்ணுறாரு. அவருடைய டைரக்ஷனில் கடைசியாக கோப்ரா மூவி தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. கோப்ரா எதிர்பார்த்த அளவுக்கு அந்தளவுக்கு படம் சரியாக போகல. ஸோ அஜய் ஞானமுத்து இந்த டிமாண்டி காலனி 2 மூலமாக கண்டிப்பாக கம்பேக் கொடுத்தே ஆகணும். இந்த டிமாண்டி காலனி 2 பார்த்தீங்கன்னா அருள் நிதி அண்டு பிரியா பவானி சங்கர் லீடாக நடிக்கிறாங்க. தனுஷ் அடுத்ததாக மறுபடியும் ஒரு ஹிந்தி மூவியில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை அத்திரங்கிரே, ராஞ்சனா மூவிஸை எடுத்த ஆனந்த் எல்ராய் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் கூட தனுஷ் மறுபடியும் கூட்டணி அமைக்கிறாரு. இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவையே இந்த படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தனுஷ் தலை ஃபுல்லாக முடி வச்சுக்கிட்டு கெட்டப்பில் பயங்கரமாக இருக்காரு. இந்த படம் அடுத்த வருஷம் தமிழ் டப்பிங்லேயும் இங்கே ரிலீஸ் ஆகும். கார்த்தியோட ஜப்பான் படத்துடைய ஷூட்டிங்கை இப்போ முடிச்சிட்டாங்க. கார்த்தி அவரோட போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்போது கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நான் சொன்ன இந்த சினிமா நியூஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். Oh,